சென்னையில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்த நிலையில் விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 5 சர்வதேச விமானங்கள் உள்பட 38 விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டு விமான பயணிகள் அவதியடையும் சூழலும் உருவாகியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், எந்தெந்த விமான சேவையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, முழுமையான விவரங்கள்? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலையிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக 8 மணி வரை வந்து சூறை காற்றுடன் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. அதனையடுத்து 8 மணிக்கு மேல் ஓரளவு ஓரளவு மழை நின்று பெய்தது. இதில் தான் சுமார் 18 உள்ள வர வேண்டிய விமானங்களும் 20 இங்கிருந்து புறப்பாடு விமானங்கள் என சர்வதேச விமானங்கள், உள்ளூர் விமானங்கள் என மொத்தம் 38 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக வந்து சர்வதேச விமானங்களான காக்கா விமானம் மற்றும் அதே போல் உள்ளூர் விமானங்கள் வந்து தரையிறங்க வேண்டிய தூத்துக்குடி, திருச்சி, கோவை, மதுரை, விசாகப்பட்டினம், டெல்லி, மும்பை, கொல்கத்தா என உள்ளூர் விமானங்களும் நீண்ட நேரமாக வானில் வட்டமடைந்து பறந்தன. அதன் பின்று ஓரளவு மழை நின்ற பிறகு ஒன்றன் பின்றாக ஒன்று தரையிறங்கியது. அதே போல வந்து சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் வந்து உள்ளூர் விமானங்கள் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, புனே, ஜெய்ப்பூர் மற்றும் திருவனந்தபுரம், கோழிக்கோடு, மதுரை மற்றும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய பக்ரைன், குவைத், கோலாலம்பூர், பாரிஸ் செல்லும் சர்வதேச விமானங்கள் என 20 விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டது. அதனை அடுத்து இதனால் வந்து அந்த பயணிகளும் அவர்களுக்கு வழியமைப்பு வந்தவர்கள், அழைத்து செல்ல வந்தவர்கள் என வந்து விமான நிலையத்தில் அதிக அளவில் வந்து அவர்கள் அவதியுற்றார்கள். இதனை அடுத்து ஓரளவு மழை வந்து குறைந்த பின்பு அது ஒன்றாக விமானம் தரையிறங்கியதும் புறப்பட்டு சென்றதால் வந்து நிலைமை சீரடைந்தது. ஆனாலும் அந்த இங்கு அதிக நெரிசல் மற்றும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இந்த மல்டி லெவல் பாஸ்டிங்கில் அங்கு காத்திருக்கும் நிலையிலும் அதிக கட்டணம் கொடுக்க வேண்டியதாக அந்த அங்குள்ள பயணிகள் மற்றும் அவர்கள் உறவினர்கள் தெரிவித்தனர். நன்றி ஜெய்சங்கர், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.